ஹலோ மீடியர் கிரிக்டி ஃபார் யுவர்ஸுங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, தினேஷ் கார்த்திக் எஸ் இந்த குதிரை இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற அந்த இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் வந்து இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். தினேஷ் கார்த்திக் பொறுத்த வரைக்கும் ஒரு செமையான ஒரு பிளேயர், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்டு ரொம்ப 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 சூப்பரான நிறையா இன்னிங்ஸ் வந்து அவர்கிட்டேருந்து வந்து பார்த்துருப்போம். ஸோ அவரோட கம்பேக் வந்து உண்மையிலுமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சு. பட் கம்பேக்குக்கு அப்புறம் இந்தியன் டீமில் நல்லா விளையாண்டார், அதே நேரத்தில் ஒரு சில மேட்சஸ் நல்லாவும் விளையாடல. அதுவும் கடந்த மூணு இன்னிங்ஸ் வந்து அவர் வந்து பெருசாக பர்ஃபார்மே பண்ணலை. ஸோ அந்த ட்விட்டரில் வந்து ஒரு ஹேஷ்டேக் அந்த டைமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு தினேஷ் கார்த்திக் பற்றி, என்னென்னா இது மாதிரி அவர் நல்லா விளையாட மாட்டேங்கிறாரு, எதுக்கு அவர் ஐபிஎல்லில் சும்மா ஒரு ரெண்டு மூணு மேட்ச் விளையாண்டாருன்னு கொண்டுட்டு வந்தீங்க, அவர் கண்டிப்பாக செட் ஆக மாட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்லிருந்தாங்க. அது எவனே தெரில, ஒரு மேட்ச் விளையாடலானாலுமே வந்துருவானுங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிசிசிஐ வந்து அவரை வேர்ல்டு கப்பில் ட்ரை பண்ண போகிறாங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த சீரீஸே அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு தான் நான் நினச்சிட்டுருந்தேன். பட் ஆனால் வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பயங்கரமாக நேற்று யூஸ் பண்ணிட்டாரு. விளையாண்ட ஒவ்வொரு ஷாட்ஸாக இருக்கட்டும், பொறுமையாக நின்று கடைசியில் ரன் அடித்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே அவரோட பக்குவத்தை கரெக்டாக குறிக்குது. அவருக்கு தெரியுது கடைசி அந்த ஒரு ஓவர் இல்லை ஒரு ஒன்றரை ஓவர் இதுதான் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான இடம், அதுக்கு முன்னாடிக்குள்ளே நம்ம விக்கெட்டை லூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ தட்டி தட்டி ஒன்று ரெண்டு இல்லை எங்கேயாவது ஏதாவது பட்டு ஃபோர் போணுச்சுன்னா அப்படி தான் இருக்கணும். பட் அந்த ஒரு ஒன்றரை ஓவர் நம்ம அடித்தோம் டார்கெட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஸ்கோரை கொண்டு போயிட்டு விட்டுரும் அப்படிங்கிறது அந்த தியரியை ரொம்ப நல்லாவே அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விளையாடுறாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் ரொம்ப நல்லாவும் விளையாண்டாரு. மறுபடியும் நான் வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த ஒரு பாயிண்ட்டை தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா சிபிஎல் மட்டுமே விளையாண்டுட்டு இருக்க ஒரு கிரவுண்ட் அது, ஆனால் அதில் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிச்சர்ஸோட இதெல்லாம் வந்து நமக்கு பெருசாக தெரியாது. அதில் அப்படி விளையாண்டது சூப்பர், அதை தான் வந்து அவர் வந்து போஸ்ட் மேட்ச்லேயும் சொல்லியிருந்தார். என்னென்னா இந்த மாதிரி பிச்சர்ஸில் இவ்வளோ ரன்ஸ் வர்றதே ரொம்ப கஷ்டம், அண்ட் இந்த மாதிரி பிச்சர்ஸில் இப்படி விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மா தான், இவங்க ரெண்டு பேருமே என்னை பயங்கரமாக பேக் பண்ணாங்க. அண்ட் பிச்சு எப்படி இருக்கோ அந்த தன்மையை உணர்ந்து விளையாட சொன்னாங்க, அதனால தான் கண்டிப்பாக வந்து என்னால் இப்படி விளையாட முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட்லி அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி. அண்ட் என்னோட கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் எனக்கு யூஸ் ஆனிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். மனுஷன் பயங்கரங்க, ஐபிஎல் விளையாண்டாரு, இந்தியன் டீம் போனார், இடையில ஒரு கொஞ்ச நாள் தான் கேப் இருந்துச்சு, ஒரு ஒரு வாரம் கூட இல்லை, இப்போ வந்து டிஎன்பிஎல் விளையாண்டு போயிருக்காரு. ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேப்போலேயே தான் மனுஷன் சுற்றிட்டு இருக்கிறாரு. T20 வேர்ல்டு கப் விளையாண்டே ஆகணும்னு இருக்காரு டியர் தினேஷ் கார்த்திக். நான் நீங்கள் மட்டும் இல்லை, ஏன் நாங்கள் கூட இல்லை, பிசிசிஏ நினச்சிட்டாங்க நீங்கள் T20 வேர்ல்டு கப் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, இந்த சீரீஸில் இன்னும் ஒன்று இல்லை ரெண்டு இன்னிங்ஸ் உங்களுக்கு நல்லா அடிக்கிற மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா அடிச்சு விட்டுருங்க, அது கொஞ்சம் இன்னும் சேஃபாக உள்ள போகிறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களோட கருத்து தினேஷ் கார்த்திக் பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார்யூ. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் வந்து சந்திக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.